ஹலோ மக்களே, அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் கேட்ட வீடியோ தான் நான் போட போறேன். போன வீடியோவில் பெட்ஷீட்ல எப்படி துணியை மூட்டையா கட்டுறதுன்னு சொல்லியிருப்பேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க. இப்போ துப்பட்டாவில் எப்படி நம்ம வந்து துணியை மூட்டை கட்டலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டு பக்கத்தையும் இப்படி நம்ம கட்டிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக போட்டுக்குவோம். இந்த நடுவில் வந்து நம்ம துணி போட்டுக்கலாம். சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இந்த பக்கமும் எடுத்து நல்லா பின் பண்ணிக்கலாம். இப்போது சேஃப்டி பின் போட்டிருக்கோம்ல, அதோட ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிற ஓப்பன் வழியாக நமக்கு எவ்வளோ துணி வைக்க முடியுமோ அவ்வளோ துணி நம்ம வைக்கலாம். இப்போ நான் ஒரு பக்கத்து வழியாக நான் வச்சிட்ருக்கிறேன். இதே மாதிரி சேஃப்டி பின்னோட அடுத்த பக்கத்துலேயும் இருக்கிற ஓப்பன் வழியாக கொஞ்சம் துணி வைக்கிறேன். எவ்வளோ துணி வைக்க முடியுமோ நீங்கள் அமுக்கி அமுக்கி வைக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம துப்பட்டாவோட ரெண்டு ஓரங்கள்லையும் நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல, முடித்து அதை எடுத்து போட்டோன்னா பேக் மாதிரி நம்ம தொங்க போட்டுக்கிடலாம். இதில் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக எவ்வளோ துணி செய்கிறதோ அவ்வளோ துணியாக போட்டுக்கணும். ஒரு நல்ல துப்பட்டாவாக எடுத்தால் தான் இது கிளியாமல் இருக்கும். இந்த பேக் மாதிரி இருக்கிறத நம்ம தலையில் கூட போடலாம். நீண்ட தூரம் நடந்து போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இல்லை பேக் மாதிரி வேண்டாம், துணி மூட்டையாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா, துப்பட்டாவோட ரெண்டு ஓரத்தையும் நடுவில் கொண்டு வந்து நம்ம பெட்ஷீட்டில் போட்டது மாதிரி இதில் வந்து முடித்து போட்டுற வேண்டியதான். அடிக்கடி வீடு மாறுறவங்களுக்கு வந்து இது வந்து உபயோகப்படலாம். இப்படி வந்து சாரி வந்து ரொம்ப நீளமாக இருக்கும்ல, அதை வந்து சதுரமாக மடிச்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா செவ்வகமாக கூட நீங்கள் மடிச்சுக்கோங்க. சதுரமாக மடித்தா வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், துணியை வச்சு கட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் துணியை தான் வச்சு நம்ம அதில் கட்ட முடியும். மூட்டை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால் வந்து நிறைய துணி இருக்கிறவங்க இதை முயற்சிக்க வேண்டாம். அதுக்கு நான் வேறு ஒரு மெத்தடு காட்டுறேன். இதுக்கு சாரியை ரெண்டாக மடித்து நீளமாக கட்டில் விரிச்சுக்கோங்க. அதோட ஒரு பகுதி ரெண்டு சாரியின் ஓரங்களும் வருதுல்ல, அந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து அளந்தெல்லாம் போட வேண்டாம், கொஞ்சமாக மடித்து அதுக்கு மேலே நான் போடுறது மாதிரி போட்டிங்கன்னா போதும். அப்ராக்சிமேட்டாக போட்டால் போதும், அளக்கெல்லாம் தேவையில்லை. இப்போது நடுவில் மூட்டை கட்ட வேண்டிய துணியெல்லாம் எடுத்து போட்டுட வேண்டியதான். இப்போது சாரியோட ஏதாவது ஒரு ஓரத்தை எடுத்துக்கோங்க. அதோட எதிர் ஓரம் எதிர்க ஆப்போசிட் கார்னரையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் காட்டுற மாதிரி சாதாரணமாக நம்ம முடிச்சு போடுவோம்ல, அதே மாதிரி தான் முடிச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் துணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ துணி வைக்க முடியுமோ அவ்வளோ துணி வைங்க. இதில் வந்து ஆக்சுவலாக நிறைய துணியை நம்ம வச்சு பெரிய மூட்டையாக கூட கட்டலாம். கட்டி முடித்தோடனே இன்னும் ரெண்டு ரிமைனிங் இருக்குல்ல, அது எதிரெதிர் அதை எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது துணியெல்லாம் வெளியே எதெல்லாம் நீண்டுட்டுருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு எதுவும் வைக்கணுன்னா கூட இந்த ஓட்டை வழியாக நம்ம வச்சுக்கிடலாம். வச்சுட்டு எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கணும். நமக்கு எவ்வளோ தூரம் டைட்டாக கட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து டைட்டாக கட்டிக்கிடலாம். துணி ஆக்சுவலாக இந்த மூட்டையில் சாரியில் நிறைய வைக்கலாம். நாங்கள் வீடு மாறும்போதெல்லாம், வாடகை வீட்டுக்கு மாறும்போதெல்லாம் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அட்டைப்பெட்டி அவ்வளோ துணி வைக்கிறதுக்கு இருக்காதுல்ல, அதனால இந்த சாரி மெத்தடை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். துணி ஏதாவது வெளியே நீண்டுட்டு இருந்துச்சுன்னா நல்லா உள்ளே வச்சு தள்ளி விட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. உங்கள் வசதிக்கு ஏற்றபடி கட்டிக்கோங்க. தலையிலே தூக்கிக்கலாம், தோளில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு இருக்கும், கொஞ்சம் பெரிய பொட்டலமாக கட்டுவீங்கன்னா இந்த நடுவில் ரெண்டு கம்பு கொடுத்து இப்படி தோளில் போட்டு போவாங்கல்ல, ரெண்டு பேர் தோளில் போட்டு நடுவில் தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே இல்லைங்க, நிறைய பழைய துணி இருந்ததுன்னா இப்படி கட்டி தலையணையாக கூட நம்ம தூங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நன்றி.